நான் வீட்டுக்கு நேரத்தில் வாழ்த்துக்கள் அப்பா என எழுதப்பட்ட அட்டை ஒன்றை என் மகள் கொடுத்தாள் எனக்கு பேச்சே வரவில்லை என் வாழ்வின் அது ஹைதராபாத்தில் உள்ள அபிட்ஸ் காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பாபுஜி பணியாற்றி வருகிறார் ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்த அவர் சாலையில் ஓடி சென்று போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் காட்சி சமீபத்தில் வைரலானது கடந்த திங்கள்கிழமை இது நடந்தது அந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது நோயாளியுடன் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் ஒன்று போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் எனவே ஓடி சென்று போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய முடிவு செய்தேன் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடிக்கொண்டே ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தேன் அந்த நோயாளி தற்போது நலமாக இருப்பதாக பின்னர் என்னிடம் கூறினார்கள் இதை கேட்டதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சோர்வாகத்தான் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் அது முக்கியமில்லை ஆம்புலன்ஸிற்குள் இருக்கும் நபரை காப்பாற்றுவதே என் முக்கிய கடமையாக இருந்தது நான் வீட்டிற்கு சென்றதும் என் அம்மா மனைவி மற்றும் மகள் என்னை பாராட்டினார்கள் என் வாழ்வின் மகிழ்ச்சியான தருணம் அது நான் வீட்டுக்கு போன நேரத்தில் வாழ்த்துக்கள் அப்பா என எழுதப்பட்ட அட்டை ஒன்றை என் மகள் கொடுத்தால் எனக்கு பேச்சே வரவில்லை என் வாழ்வின் மிகச்சிறந்த நினைவு அது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவதற்கு மக்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா நேரத்திலும் அங்கு ஒரு காவலர் இருப்பார் என கூற முடியாது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுவது நமது கடமை எல்லோரும் அவர்களுடைய இடத்திற்கு பாதுகாப்பாக சென்று விட்டார்களா என்பதை உறுதி செய்வதுதான் போக்குவரத்து காவலர்களின் கடமை விஐபி வாகனத்தை விட ஆம்புலன்ஸிற்கு தான் நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அந்த விஐபி வச்சுன்னா கூட ஆப்பி மாதிரி பம்பிச்ச மெயின் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு அம்புலன்ஸ் வரும்